உம்முடைய வார்த்தை எங்களை சத்திய பாதையிலே, நீதியின் பாதையிலே, செம்மையான பாதையிலே நடத்து. அன்றைய ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நமக்கு பாராட்டி வருகின்றன ஒவ்வொரு கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, அவருடைய தயவிற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். வழுவாதபடிக்கு தன்னுடைய வலக்கரத்தினாலே அந்த ஆண்டவர் தாங்கி வருகிறார். எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய சகாயர், நம்முடைய போதுமானவர், நம்முடைய துணையாளர், அவர் நம்மோடு கூட உண்டு. இம்மட்டும் நமக்கு உதவி செய்த கர்த்தர் அவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் போகும் பாதையிலே நம்மோடு கூட வருகிறவர், நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரை தேடுவதற்கு, நீதியின் பாதையிலே நடப்பதற்கு, சத்தியத்தின் பாதையிலே நடப்பதற்கு, அவருக்கென்று சாட்சிகளாக இருப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொரு ஒருவருக்கும் கிருபையும் பலனையும் பாராட்டுவாராக. எப்பொழுதும் நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்மை சுமக்கிற தெய்வம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுகுலத்தின் பாவங்களை மாற்றும்படிய, நம்முடைய சாபங்களை நீக்கும்படிய நமக்காய் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். He still loves us. இன்றைக்கும் அந்த ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அந்த கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அநேக நேரங்களில் நம்ம தான் அவரை விட்டு வேறு பாதையில் நாம் செல்கிறோம். ஆனால் அவரை விட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து, நாம் 1வது சங்கீதத்திலே வாசிப்பது போல, நானோ ஆண்டவருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருப்பேன், நாட்டப்பட்டவனாய் இருப்பேன் என்று நாம் வாசிப்பது போல, ஆமேன், ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆலயத்திலே தேவ பிரசன்னத்திலே நாட்டப்பட்டவர்களாய், தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய், தேவனோடு இணைந்திருக்கிறவர்களாய் நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. இன்றைக்கும் 1 சங்கீதம் 1வது அதிகாரம் 4வது 5வது 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கிறோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். I want to tell you, God knows your path. God knows the place that you're going. God knows where you are. God knows who you are. God knows what you are doing. God knows your path. God knows every intention of your life. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நோக்கத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் போகும் பாதையை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் அவர் உங்களோடு கூட உண்டு என்பதை ஒரு நாளும் மறக்காதிருங்கள். ஆமென். நீதிமான்களின் பாதையை, வழியை அவர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் போகிற வழி என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். துன்மார்க்கரின் பாதை அல்ல, ஆமீன், அசுத்தவான்களின் பாதை அல்ல, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பாவிகளுடைய வழியை நில்லாமலும், ஆமீன் ஆமீன், துர் ஆலோசனையை நாம் பங்கு கொள்ளாமலும், இரவும் பகலும் இந்த அதிகாரம் துவக்கும் பொழுது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வழியை தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வழியை, நாம் போகும் வழியை இந்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 5வது அதிகாரம் 5-8 வாசிக்கிறோம், வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் நீர் வெறுக்கிறீர். அக்கிரம சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கிறார், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியர்களையும் சூதுள்ள மனுஷரையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆனால் நானோ, அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து, எப்படி சொல்கிறாரு பாருங்க, உங்கள் மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், என்னை உற்று கவனிக்கிறார், என்னை நோக்குகிறார், என்னை பார்க்கிற ஒரு ஆண்டவர் என்பதை அறிந்தவனாய் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். யாரை பணிந்து கொள்வேன்? என்னை உருவாக்கின, அண்ட சராசரங்களை உருவாக்கின, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காய் ஜீவன் கொடுத்த இந்த இரட்சகரை நான் பணிந்து கொள்வேன், இவரை நான் தொழுது கொள்வேன், இவருக்கு சாட்சியாய் நான் வாடுவேன், இவருடைய வழியிலே நடப்பேன் என்கிறதான ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களை பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்ருக்களை
பிள்ளைகள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்றுதான் சங்கீதக்காரன் கேட்கிறான். என்னுடைய வழியை செவ்வைப்படுத்தும், நான் போகும் பாதையை ஆண்டவரே நீ செவ்வைப்படுத்துவீராக. சரியான பாதையிலே, நேர் வழியிலே, நேர்மையான பாதையிலே, உத்தமமான பாதையிலே, உண்மையுள்ள பாதையிலே, கர்த்தர் விரும்புகிற பாதையிலே, ஆமென், கர்த்தர் மெச்சிக்கொள்ளுகிற பாதையிலே எங்களை நடத்துவீராக என்று கேட்கிறார். நம்முடைய ஜபமும் இந்த நாட்களே அப்படியாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற வழியிலே, உம்முடைய பாதையிலே, என் ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவரே இடத்திலே நாங்கள் இருப்பதற்கு எங்களை ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே பலனையும் கிருபையும் தருவீராக. 139 சங்கீதம் 24 வசனத்திலே, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். See if there is any wicked way in me and Lord lead me in the righteous path. நீதியின் பாதையிலே, நித்திய வழியிலே என்னை நடத்துவீராக, சத்திய பாதையிலே என்னை நடத்துவீராக. ஆமென். சங்கீதம் 134:5 வாசிக்கிறோம், உமக்கு பயப்படும் படிக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. உங்களை என்னையும் மறுபடியும் தழைக்க செய்ய ஒன்று இருக்கும் என்றால் இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் நத்திங் எல்ஸ். அதை தான் சொல்கிறார் ஆண்டவரே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன், சார்ந்திருக்கிறேன், என்னை உயிர்ப்பிப்பீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய வார்த்தை, லெட் யுவர் வேர்ட் வில் ரிவைவ் அஸ் ஓ காட், லெட் யுவர் வேர்ட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அஸ் ஓ காட், லெட் யுவர் வேர்ட் வில் சேஞ்ச் அஸ் ஓ காட், லெட் யுவர் வேர்ட் வில் லீட் அஸ் இன் தி ரைச்சஸ் பாத். உம்முடைய வார்த்தை எங்களை சத்திய பாதையிலே, நீதியின் பாதையிலே, செம்மையான பாதையிலே நடந்துட்டோம். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி கேட்போம், தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீதியின் பாதையிலே, நேர்த்தியான பாதையிலே ஆண்டவரே, சத்திய பாதையிலே எங்களை நடத்துவீராக. சத்தியத்தின்படி நடப்பதற்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை மேய்ந்து கொண்டவர்களாய், சத்தியத்தின்படி நடப்பதற்கு, அதன்படி வாழ்வதற்கு, சத்தியத்திற்கு ஏற்ப வாழ்வதற்கு, வசனத்தின்படி வாழ்வதற்கு இந்த நாளிலே ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்மை நம்பியிருக்கிறோம், உங்களுடைய வார்த்தையை நம்பியிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே, மறுரூபமாக்கட்டும் ஆண்டவரே, மறுரூபப்படுத்துவதாக உடைய பலன், உடைய கிருபை, இரக்கம் எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இதுவரைக்கும் சுமந்தவர் இனிமேலும் நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக, ஆண்டு கொள்ளுவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.